Hello 11th standard students. So this is Banupriya and in the video we have half yearly question paper analysis video and iniki na innoru district oda paper oda vandirken. So in the paper so already nama rendu paathirpom. So onnu easy ah irundhuchu attend pandra maadhiri rombave easy ah important questions nama kuduthadhila endha ella ketirundanga and paper me sama or order ah pattern ah paakkaradhukku attend pandra maariku like paakkaradhukkum attend pandradhukkum easy ah irukka maadhiri da irundhuchu. And innoru district oda question paper paathom adhu sama confused panni danga. That is mix match ella panni nalla or twist ella vachu konjo kashtama students are confused pandra maadhiri or question paper set panninaanga. So rendu type la paathutom iniki innoru question paper. So innoru question paper oda vandirken indha question paper eppdi irukku nu solli vaanga paathala. So first na idu vandu kallakurichi question paper eduthu vandirken. So indha question paper paathinga appadina obvious ah ennoda overview na paatha varaikkum konjo அதே மாதிரி கிரிட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்க. பட் ஓகே நம்ம அப்படியே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ இங்கேயும் எந்த ஒரு பேட்டர்னும் அவங்க ஃபாலோ பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் ஒன் கேட்டக்கப்புறம் தான் டூ கேட்கணும், டூக்கு அப்புறம் தான் த்ரீ. ஸோ இந்த ஆர்டர்லேயே ஒன் மார்க்ஸ் இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துலையே கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுவீங்க. லைக் என்னப்பா நடுவில் டென்த்து வருது, தென் நடுவில் எயிட் வருது, தென் திடீர்னு பார்த்தா செகண்ட் க்வெஸ்சன் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி கூட விளையாடுற மாதிரி தான் ஒன் மார்க்ஸ் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. தென் டூ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கப்பா. டூ மார்க்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருந்தாலே ஈஸியாக எழுதலாம். ஸோ இது அண்ட் ரேடியஸ் அண்ட் ஸ்பியர்கள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்ம்லாம் போட்டு போட்டுடலாம். தென் இதுவுமே நம்ம குவஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததில் இருக்கும். ஸோ டூ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்குது. பட் கம்பல்சரி குவஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், ஆப்வியஸா சாப்டர் நயன்லேருந்து கேட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ சாப்டர் நயன் வெயிட்டேஜ் கம்மி, பட் நிறையா குவஷின் பேப்பரில் சாப்டர் நயன்லேருந்து கம்பல்சரி குவஷின் கேட்குறாங்க. ஸோ சாப்டர் நயன் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, எதுவுமே தெரியாமல் சாப்டர் நயன் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போவேணா, ஓகேவா? தென் மேட்ரிசஸாக இருக்கட்டும், ஓகே, டிஃபரன்சியேஷன் ப்ராபபிலிட்டி எவ்ரி திங் ஈஸி. டூ மார்க்ஸ் இஸ் ஓகே ஃபைன், நல்லா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் சாப்டர் நயன்லேருந்து கொடுத்துட்டாங்க. த்ரீ மார்க்ஸ் பார்க்கலாம். த்ரீ மார்க்ஸ்லையும் அதே மாதிரி தான் பாருக்கு, ஒரு சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரல் லைன்ஸ்லாம் டைரக்ட் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா போட்டே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஷோ தட், தென் ஃபைன் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்கட்டும். தென் இதுவுமே ஈஸி, வெக்டர் அல்ஜிப்ராலேருந்து ஈஸி க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. 38 க்வெஸ்சன் பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ பேராமெட்ரிக் ஃபார்ம் யூஸ் பண்ணி டிஃபரன்சியேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரெண்டையும் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறது. ஸோ இதில் ஆப்வியஸாக க்வெஸ்சன் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் த்ரீ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி க்வெஸ்சனும் ஈஸியாக தான், சாப்டர் 12லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ த்ரீ மார்க்ஸ் அண்ட் டூ மார்க்ஸ் ரெண்டுமே சூப்பராக ஈஸியாக தான் இருக்குது இந்த க்வெஸ்சன் பேப்பரில். தென் கம்மிங் டு ஃபைவ் மார்க்ஸ், ஃபைவ் மார்க்ஸில் ஆப்ஷனெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யா அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த க்வெஸ்சனெலாம் பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் ட்ரிக்னோமெட்ரிலலாம் கண்டிஷனல் ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் நம்ம எதிர்பார்க்கலான்னு. ஸோ அதே மாதிரி வந்திருக்கு. தென் பார்ஷியல் ஃப்ராக்ஷனும் ஆப்ஷனில் வந்திருக்கு, ஏதாவது படிச்சிருந்தாலும் அட்டன் பண்ணலாம். தென் அதுக்கடுத்து டுவெல்த்து சாப்டர், தென் சாப்டர் ஆஃப் செவன் மேட்ரிஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ்லேருந்து ஃபேக்டர் தியாரம் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுவும் வந்திருக்கு. தென் இந்த க்வெஸ்சன் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. தென் லாக்லேருந்து ஒரு 5 மார்க் வந்திருக்கு. ஸோ கம்பேரேட்டிவ்லி 5 மார்க் எல்லாம் ஈஸியாக இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன்லாம் நம்மளால் அட்டன் பண்ணாத முடியாத மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க தவிர மற்றபடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, 5 மார்க்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஆப்ஷனில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதுதான் வரும்னு நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் ஒரே ஆப்ஷனில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பேப்பர் நம்மளுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது, நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உங்களோட க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருந்துச்சுனும் அண்ட் இந்த க்வெஸ்சன் பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தா ஹவு கேன் யூ கெட், லைக் எவ்வளோ மார்க்ஸ் உங்களால் வாங்க முடியும் இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் வேறு ஏதாவது 11th வீடியோஸ் வேறும் உங்களோட சஜஷன் இருக்குது அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ கைஸ். நீங்கள் நம்ம 10 டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்க டார்கெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களான்னு தெரியல. ஸோ யாரெல்லாம் ஸ்டடி பிளான் பார்த்துருக்கீங்க அண்ட் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.